மன்னா சங்கீதம் நூற்றி ரெண்டு பதிமூணு சங்கீதம் நூற்றி ரெண்டு பதிமூணு தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது இன்றைய தியானமும் நேற்றைய தியானத்தின் தொடர்ச்சி நேற்றைய தியானத்தில் பார்த்தோம் அந்த சங்கீதக்காரர் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்தபோது கர்த்தருடைய கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரை மேன்மைப்படுத்தினார் கர்த்தரை அப்படி நோக்கி பார்த்ததுனால அவருக்குள்ளாக ஒரு திட நம்பிக்கை வந்தது அதுதான் இன்றைய வசனத்தில் பார்க்குறோம் நீ எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது நீங்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு தைரியம் வரும் தேவரி சியோனுக்கு இறங்குவீர் என்று அவர் சொல்லுகிறார் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அது மாத்திரமல்ல கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது நமக்குள்ளே ஒரு திட நம்பிக்கை வரும் இது கத்தர் கட்டி எழுப்புகிற காலம் இது கத்தர் செய்கிற காலம் இது கத்தர் நன்மை செய்கிற காலம் இந்த சங்கீதக்காரன் துக் துன்பமான ஒரு நேரத்தில் கடந்து போகும்போது கர்த்தரை நோக்கி பார்த்ததினால் ஜெபிக்கிறதுக்கு ஒரு தைரியம் கிடைத்தது ஒரு திட நம்பிக்கை வந்தது இன்னைக்கு உங்களையும் கத்தரை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு தய செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது கத்தர் சீயோனுக்கு இறங்கினவர் உங்களுக்கும் மனம் இறங்குவார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லா ஆண்டவர் இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம்ப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு தய செய்கிற காலத்துக்காக நன்றி இன்னைக்கு நிர்மாணம் இறங்கும் இன்னைக்கு அவங்களுக்கு தய செய்யும் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நன்மை செய்வீராக கண்ணீரெல்லாம் துடைங்க ஆண்டவர் வேற யாருமே அவங்களுக்கு துடைக்கிற இல்லப்பா நீர் அந்த அறைக்குள் பிரவேசிப்பீராக கருத்துடைய கரம் அநேகர் மீது வருகிறக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் நான் உனக்காக இருக்கிறேன் கத்தர் சிலரை பார்த்து சொல்லுகிறக்காக நன்றி எனக்கென்று யாருமே இல்லைன்னு நினைக்காத உன் கண்ணீர் நான் துடைப்பேன் என்று கத்த சொல்லுகிறக்காக நன்றி உன்னுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்க கண்ணீர் யாவையும் துடைப்பார் ஆமேன்